ஓம் தத்புரு சாய்வித் மகே வக்கரதுண்டாய தீம் இத்தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ துர்கா லட்சுமி சரஸ்வதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் தசாபதி தசா புக்தி பலன் எப்படி பார்ப்பது, சூக்ஷ்ம தசா புத்தி என்றைய அதாவது வந்து என்று இந்த தலைப்பிலே யூடியூப்பிலே பதிவிடுகிறேன். அதாவது வந்து தசா புத்தி எப்படி பார்ப்பது, சூட்சும தசா புத்தி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்த உடனே நாம் தசா புத்தி பார்த்துட்டா ஒரு ஜாதகத்தினுடைய பலனை பற்றி நாம் நிர்ணயம் பண்ணுவோம். அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து துலாத்தில் இருக்கிறார், திசாநாதன் சொல்லக்கூடிய புதன் வந்து கன்னியில் இருக்கிறார். அப்போ சூரியன் நிற்கிற ராசியிலிருந்து அதாவது வந்து ஆறு ராசி எண்ணணும். அந்த ஆறு ராசி எண்ணும்போது அது வந்து அதோமுகம் என்று பெயர். அப்போ அதோமுகம் என்று சொன்னால் துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஆறு ராசி வரும். அந்த ஆறு ராசியிலே இருந்து திசாநாதன் தசை நடத்தினால் நல்ல பலன் கிடைக்கிறது என்பது ஒரு அமைப்பல்ல. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, சூரியன் இருக்கிற வீட்டிலிருந்து இடது பக்கம் ஆறு வீடு தள்ளி திசாநாதன் இருந்தால் அந்த தசை யோகத்தை கெடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது வந்து அது அதோமுகம் என்று பெயர். சரி, அதே மாதிரி வந்து மேஷம் டு கன்னிக்குள்ளே வந்து ஒரு கிரகம் இருந்ததுனால் சூரியன் வந்து துலாத்தில் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருந்த தசா புத்தி நடத்தினால் அந்த தசா புத்தி யோகத்தை கொடுக்கும். இது வந்து நான் படித்த எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களினுடைய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ தசாநாதன் வந்து ஒரு ராசியிலே கடைசி பாகையிலே 30 பாகையிலே இருந்தால் அந்த தசை வந்து வேலை செய்யாது என்பது ஒரு கருத்து. மூணு விதமான ஒரு பலன் நான் சொல்ல போகிறேன். எந்த திசா பற்றி பார்க்க பலன் இன்னும் நிறையா இருக்கிறது, கொஞ்ச நஞ்சமல்ல, நிறையா வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதாவது வந்து இன்றைய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு வந்து இந்த மூணு வகையான ஒரு அமைப்பு. ஏன்னா அதே மாதிரி வந்து அந்த தசா புத்தி பலன் பார்க்கும்போது கடைசி டிகிரியில் 30 ஒரு ராசிக்கு 30 டிகிரி என்றால் 30வது டிகிரியிலே இருந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த திசை வேலை செய்வது கொஞ்சம் கடினம். சரி, ஒரு கிரகம் தசை நடத்துவதாக வைத்துக்கொள்வோம். ஜன காலத்தில் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திலிருந்து ஜனன நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரம் என்று எண்ணி பார்த்து அந்த எண்ணை 7 பெருக்கி 8 வகுத்து மீதம் வருவது 1 ரோகம், 2 லாபம், 3 அலைச்சல், 4 அடிமை தொழில், 5 தனலாபம், 6 வந்து ஐஸ்வர்யம், 7 வந்து தனகாணி, 8 வந்து வழக்கு வியாஜம் வரும் அருமையாக சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. தசா புத்தி பலன் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்தோம் என்றால் சூட்சுமான ஒரு பலனை கட்டாயமாக தெரிந்து கொள்ளலாம். சரி, புக்திநாதன் வந்து தசாநாதன் என்ற நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறதை விட திசாநாதன் என்ற நட்சத்திரத்து புத்திநாதன் நிற்கிற நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணி 7 பெருக்கி 8 வைத்து மீதம் வருவது, அதே ரோகம் லாபம் அலைச்சல் அடிமை தொழில் தனலாபம் ஐஸ்வர்யம் தனகாணி வழக்கு வியாஜியம் ஏற்படும் என்று பலனை கூற வேண்டும். சரி, அடுத்தபடியாக போதகன் வேதகன் பாசகன் காரகன் பலன்களை அறிதல். குரு பலனை கொடுவென்பான் போதகனும், வேறு பண்ணி தட்டுவிப்பான் வேதகனும், தேறு பலன் கூட்டுவிப்பான் பாசகனும், கோலமகா திசை ஈட்டும் பொருள் காரகன் நீவான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. போதகன் ஒவ்வொரு திசையிலும் வரும் தனது புத்தி காலங்களில் தனது பாக பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் போதகன் எனப்படும். பலன் யாவையும் கொடு என்பான் போதகன். வேதகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க விடாமல் தடுப்பவன் வேதகன் எனப்படுவான். பாசகன் தேறிய பலனை கிடைக்க செய்யும் கிரகம் பாசகன் எனப்படுவான். கொடுக்கும் பலனுடன் இன்னும் சேர்த்து கொடு என்று அவர் சொல்வார். காரகர் அவரவர் செய்யும் பலனுக்கு தக்க பொருள்களை கொடுத்து காப்பவன் காரகன் எனப்படுவான். சம்பாதித்த பொருளை இவன் அடைய செய்வான். இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ராகு கேது திசையில் மேற்சொல்லிய நால்வரும் கிடையாது. காலச்சக்கர திசையிலும் இந்த நால்வரும் கிடையாது. இனி ஒவ்வொரு திசையிலும் வரக்கூடிய போதகன் வேதகன் காரகன் பாசகன் பற்றி விரிவாக பார்ப்போம். பானு திசைக்கு மந்தன் பாசகனாம், சுக்கரனோடு மானேக்கேல் வேதகனா, மன்னவனும்
தேனனையா காரகனா ஜவ்வாயும் காசினியோ தரமறிய ஏரணியும் போதகனாமே. சூரிய திசைக்கு போதகனாக செவ்வாயும் வேதகனாக சுக்கிரனும் பாசகனாக சனியும் காரகனாக குருவும் வருவார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திர திசைக்கு இந்து திசைக்கு வெள்ளி ஏற்றதோர் பாசகனாம், விந்தை மலர் நண்பனை வேதகனாம், மந்தனே கங்கா நதி புடுசூல் காசினியர் காரகனாம், அங்காரகன் அதாவது வந்து அங்காரகன் போதைகள் இந்த அதாவது வந்து சந்திர திசைக்கு போதகனாக செவ்வாயும் வேதகனாக சூரியனும் பாசகனாக சுக்கிரனும் காரகனாக சனியும் வருவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வந்து அந்த திசாபுத்தி பார்க்கறனுடைய அமைப்பில் இந்த மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து செவ்வாயனுடைய திசைக்கு மங்களனார் தந்திசைக்கு மார்த்தாண்டன் பாசகனாம், திங்களரும் போதகனாம் செய்யிலை பொங்கு புகழ் மெய் மேய புதன் வேதகனாம், மித்திரந்தனி ஒற்றை ஒழிய ஆயானி காரகனாம் பலன். செவ்வாய் திசைக்கு போதகன் சந்திரன் என்றும் வேதகன் புதன் என்றும் பாசகன் சூரியன் என்றும் காரகன் சனி என்றும் உள்ளது. அந்த மாதிரி பார்க்க வேண்டும். புதன் மகா திசைக்கு புதன் திசையில் குரு போதகனாகவும் செவ்வாய் வேதகனாகவும் சந்திரன் பாசகனாகவும் சுக்கிரன் காரகனாகவும் வருவார்கள். அந்த மாதிரி வந்து பார்த்துக்க வேண்டும். குரு மகா திசைக்கு அதாவது வந்து வேந்தன் மகா திசைக்கு வெய்யவனே வேதகனாம், பொந்து வரும் செவ்வாயே போதகனாம், காந்திசேரி சந்திரனே காரகனாம், தையிலே தாரனில் மந்தனே பாசகனாமே. குருமகா திசைக்கு போதகன் செவ்வாய் என்றும் வேதகன் சூரியன் என்றும் பாசகன் சனி என்றும் காரகன் சந்திரன் என்றும் பார்க்க வேண்டும். சுக்கர மகா திசைக்கு வெள்ளி மகா திசைக்கு வேந்தனே போதகனாம், தெல்லு புதன் பாசகனாம் செங்கதிரும், மெல்ல வரும் காரகனே தானாகும் காரிய வேதகனாம், வாரணியின் கொங்கை மயிலே சுக்கர திசை குருவே போதகன், சனியே வேதகன், புதனே பாசகன், சூரியனே காரகன் என்று இந்த போதகன் வேதகன் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் வருகிறது. அதே மாதிரி வந்து சனி பகவானுடைய திசைக்கு சனி திசைக்கு சசி போதகனாம், இனிய செவ்வாய் வேதகனாம், கனிமொழிய வெள்ளி பாசகனாம், வேந்தனே காரகனாம். சனி மகா திசைக்கு சந்திரன் போதகனாகவும் செவ்வாய் வேதகனாகவும் சுக்கிரன் பாசகனாகவும் குரு காரகனாகவும் இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சரி பொதுவாக சொல்லிவிட வேண்டிய ஒரு உண்டு. சூரிய திசைக்கு போதகன் செவ்வாய், வேதகன் சுக்கிரன், பாசகன் சனி, காரகன் குரு. சந்திர திசைக்கு செவ்வாய் போதகன், வேதகன் வந்து சூரியன், பாசகன் வந்து சுக்கிரன், அதே மாதிரி காரகன் வந்து சனி. செவ்வாய் திசைக்கு வந்து சந்திரன் வந்து போதகன், புதன் வந்து வேதகன், சூரியன் வந்து பாசகன், காரகன் வந்து சனி. புதன் மகா திசைக்கு போதகன் குரு, வேதகன் வந்து செவ்வாய், பாசகன் வந்து சந்திரன், காரகன் வந்து சுக்கிரன். குரு மகா திசைக்கு செவ்வாய் போதகன், வேதகன் சூரியன், பாசகன் சனி, காரகன் சந்திரன். சுக்கர திசைக்கு குரு வந்து போதகன், வேதகன் வந்து சனி, பாசகன் வந்து புதன், காரகன் வந்து சூரியன். சனி மகா திசைக்கு சந்திரன் வந்து போதகன், வேதகன் வந்து செவ்வாய், பாசகன் வந்து சுக்கிரன், காரகன் வந்து குரு. இந்த நாள் வரையும் கருத்தில் கொண்டே போதகன் வேதகன் பாசகன் காரகன் என்ற வழியில் திசாபுத்தி பார்த்தால் பலன் அருமையாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. மேலும் இன்னும் சிறப்பு வீடியோ, இன்னும் திசாபுத்திக்கு வீடியோ இருக்கிறது, வரும், வந்து கொண்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க. உங்களது அனைவரது நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர் நன்றி வணக்கம்.